Hey fam, welcome back to the channel. Nanda unga yaar. Ellaru eppadi irukinga? Nalla irukinga namra. So ninga enga kalamittu paathina nama ஒரு ஹிடன் பிளேஸுக்கு தான் போக போகிறோம். ஹிடன் பிளேஸ்னால் ஒரு வாட்டர்ஃபால்னு சொல்லலாம். அது போய் பார்த்தா தெரியும் எங்கன்னா சித்திரை சாவடி அணைக்கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு. ஸோ வந்து அங்கே தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 27 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு. இங்கேருந்து ஒரு 21 காமிக்குது. நான் கரெக்டாக இங்கே வந்து எங்கே இது ஜிபி சிக்னல் வந்து ரீச் ஆகிட்டேன். மைக் என்ன ப்ராப்ளம் தெரில. இங்கே வச்சுக்காமனாவே ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துடுது. மைக் வந்து என்ன ப்ராப்ளம் தெரில, கரெக்டாக பின்னு கரெக்டாக குத்துனாலும் கேட்க மாட்டேது. இது அப்பப்போ இதாகிடுது, வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆக மாட்டேது. அது என்ன ப்ராப்ளம் தெரில. நான் இப்போ பேசியிருக்கிறதே ரெக்கார்ட் ஆகுது எனக்கும் தெரில. வந்து பாதி தூரம் வந்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னே தெரில. சரி எப்படியே போயிட்டு வந்துடலாம், கடைசிக்கு வாய்ஸ் வராது கொடுத்து போட்டுருந்தான்ட்டு அப்படியே வந்துட்டு வர வழி இல்லை. ஏன்னா வேஸ்ட்டாக போயிடலாம். ஏதாவது சந்துக்குள்ள கரெக்டாக இங்கேருந்து 21 கிலோமீட்டர்ஸ் வருது. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம காந்திபுரம் போய் அங்கேருந்து செல்லப்புரம் வழியாக தான் போகணும். இந்த பேர் வந்த வழியாக தான் போகணும். இன்னும் கீழே போகிறோம். ஸோ அங்கே தான் கிளம்பிட்டோம். செக் பண்ணிட்டு இந்த கோயம்புத்தூர் என்னென்ன பிளேசஸ் இருக்குன்ட்டு. மோஸ்ட்லி இந்த மாதிரி ஹிடன் பிளேசஸ்லாம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம போய் வீடியோ போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சான் அதை. ஸோ வந்து அதனால தான் போயிட்டுருக்கேன். இந்த ரோடு இங்கே போகுது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக உக்கடம் போய் போகணும்னு நினைக்கிறேன். ஓ சிக்னல் உண்மையாலே இந்த மைக் வச்சுட்டு ஒரு அக்கத்தோரா இருக்கு. முடியல முடியல செக்ஸ் ஆகுது. இவ்வளவு தூரம் வந்துட்டு ஆடியோ கேட்கலாம். வீட்லயே செக் பண்ணேன், இப்படிதான் ஆச்சு. சரி ஓகே. அதுக்கப்புறம் கரெக்டா கேட்க ஆரம்பிச்சது. நான் வர வர பேசிட்டே வந்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி எதுக்கும் நிப்பாட்டி பார்க்கலாம். நிப்பாட்டி பார்த்தா சரி சரி அதை விடுங்க. அப்படியே இதுக்கப்புறம் கேட்டால் நல்லாயிருக்கும். இது நான் பேசுகிறது கேட்கலன்னா ஆய்ஸோட தான் கொடுப்பேன். அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் அங்கே போய்ட்டு அப்படி நார்மலாக அப்படியே ஃபோன் எடுத்துருவேன், கேப்சர் பண்ணிடுவேன். அதனால அது ப்ராப்ளம் இல்லை. அணைக்கட்டி நம்ம போகிறது வந்து இப்போ அணைக்கட்டை அணைக்கட்டுன்னு சொல்லுவாங்க, டேம் மாதிரி. ஸோ வந்து இங்கே தான் அந்த கவர்மெண்ட் இது எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. லாஸ்ட் வீக் தான் வந்திருந்தேன். இங்கே நல்லா இருந்துச்சு. கோயம்புத்தூர்ல தான் வந்து ட்ரை பண்ணி போகிறேன். சரியான வெயில். வீடியோஸ் போட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12-13 டேஸ் ஆச்சு. இனியோட 13 டேஸ் ஆச்சு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. வீடியோ அதெல்லாம் வீடியோ நான் எடுக்கல. எதுவும் கொஞ்சம் கொஞ்சம் டைம் இல்லாதனால நான் வந்து வீடியோ கேப்சர் பண்ணல. ஸோ வந்து அதான் இனி கிளம்பிட்டு அப்படியே சரி அங்கே போய் எடுத்துடலாம், வீடியோ கேப்சர் பண்ணிக்கலான்ட்டு. ஒரே டிராஃபிக்காக இருக்குன்னு தான் போட்டுருந்துச்சு கூகுள் மேப்பு. என்னன்னு தெரியல. டிராஃபிக்காக தான் இருக்கும் போல். இத்தனைக்கு இன்றைக்கி வந்து டேஸ்ட்டு வேறு. கரெக்டாக டைம் வந்து அவ்வளோ கரெக்டாக 1:00 ஆச்சு. கரெக்டாக 1:00. அந்த ரைட் எடுத்து உள்ள அந்த பாலம் வழியாக போடணும்னு நினைக்கிறேன்.
நீ 19 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. எவ்வளோ ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்துட்டோம். இந்த லெஃப்ட் எடுக்கணும். அப்படியே அந்த அந்த இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எங்கே எந்த ஊர்னு தெரியல, பேரூர் தாண்டி உள்ளே போகணும். கரெக்டாக சித்திரை சாவடி அணைக்கட்டுன்னு போட்டுருந்துச்சு நான் சர்ச் பண்ணும்போது. கரெக்டாக இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. நல்லா சொல்லிட்டுருந்தேன்ல மைக் ப்ராப்ளம்ட்டு என்னென்னு தெரியல, ஸோ ரெக்கார்ட் ஆகலை. இதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அது வந்து சாரி அதுக்கு. கரெக்டாக அந்த கீழே வந்து இந்த ஃப்ளைஓவர் கீழே போகும்போது எப்போவுமே ஃப்ளைஓவரை பார்த்தோன்னே ஒரு ஒரு வந்து ஒரு இது தோணும். என்னென்னா கரெக்டாக அந்த ஒரு மீமில் கூட வரும்லே, வாட் டைம் இட் இஸ் அப்படின்ட்டு ஃப்ளைஓவர் கீழே பம்பம் பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி ரேவ் பண்ணால் நல்லாயிருக்கும் பைக்கை. ஸோ வந்து நான் அந்த லாஸ்ட் போய் ரேவ் பண்ணியிருப்பேன். அப்போது ஒருத்தர் முன்னாடி போயிட்டுருப்பான் பையன், அவனோட ரியாக்ஷன் மட்டும் பாருங்கள். கரெக்டாக இந்த இடத்துல ரேவ் பண்ணேன், அந்த முன்னாடி போகிற பையன் ரியாக்ஷன் மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே சரியான டிராஃபிக்காக இருந்துச்சு. ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக பிளாக் ஆகி என்னென்னு கரெக்டாக தெரில, ஃபுல்லாமே டிராஃபிக்கு. இந்த கூகுள் மேப்பை நம்பி வந்ததுக்கு ஒரு வழி பண்ணிடுச்சு. அப்படியே இந்த வழியாக ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா அப்படியே செல்லுபுரம் தாண்டி போய் தான் போகணும். செல்லுபுரம் அப்புறம் பேரூர் அப்புறம் அதை தாண்டி தான் கொஞ்சம் தூரம் போய் தான் போகணும். நடக்கிற வழியாக போட்டு வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக பார்க்கும் இருக்குது, அந்த சைடு இருக்குது, அந்த உக்கடம் குளம் பக்கத்தில் இருக்குது, இது இந்த பக்கம் நல்லாயிருக்கும். இங்கே வந்து நாங்கள் ஒர்க் பண்ணுறப்பல இங்கே வந்து சாயந்தரம் உட்காந்துருப்பேன், நல்லாயிருக்கும் அப்படியே சிறுதுன்னு. இப்படி தான் முன்னாடி போகணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ரைட்டில் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா பேரூர் பட்டீஸ்வரர் டெம்பிள். ஃபுல்லாக க்ரௌடாக இருந்துச்சு நான் போகும்போது, சரியான க்ரௌடு. ஸோ ஃபுல்லாக போலீஸ்லாம் இருந்தாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நார்மல் டேஸ்லேயே க்ரௌட் இருக்கும், வீக்கெண்ட்லாம் இன்னும் க்ரௌடாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வருவாங்க இந்த டெம்பிளுக்கு. இதை தாண்டி தான் நம்ம வந்து தாண்டி ஒரு அரௌண்ட் 8-9 கிலோமீட்டர்ஸ் போகணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக பேரூர்லாம் தாண்டி கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ்லாம் வந்து பிறகு இங்கே ரைட் எடுக்கணும் மெயின் ரோட்லேருந்து. அப்போ தான் உள்ளே போக முடியும், இந்த வழியாக தான் உள்ளே போகணும் அந்த அணைக்கு. ஸோ வந்து இதிலே அப்படியே ரைட் எடுத்து அப்படியே போயிட்டுருந்தேன். யார்கிட்ட வழி கேட்கலாம்னு பார்த்தேன், சரியான நம்மளே போயிடலாம் அப்படியே போனேன், ஸ்ட்ரைட்டாக போனேன். கூகுள் மேப் ஸ்ட்ரைட்டாக தான் காமிச்சதுன்னு ஸ்ட்ரைட்டாக போனாங்க. அங்கே போனால் கரெக்டாக வழி இல்லை, குழி தோண்டி வச்சு போட்டிருந்தாங்க, நடக்கக்கூட முடியாது அந்த இடத்துல. நீங்களே பார்க்குறீங்க இப்போ. அதனால் நான் அப்படியே வண்டியை திருப்பி யோசிச்சுட்ருந்தேன் என்ன பண்ணலான்ட்டு. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு ப்ரோ தான் வந்து வழி காமிக்கிறேன் அப்படின்னு. என் பின்னாடியே வாங்க, நானும் அங்கே தான் போகிறேன்னு சொன்னார். அதை முன்னாடி போயிட்டுருக்காங்க பாரு, அவங்க வந்து ரெண்டு பேர் தான், நானும் அங்கே தான் போகிறேன்னு சொன்னாங்க. சரி ஓகே, அவங்க கூட எப்படி போகலான்னு. ஜஸ்ட் இந்த கட்டுக்கு அடுத்த கட்டு தான். சரி ஓகே, நானும் வரேன்னா அப்படி பின்னாடி போனேன். பின்னாடி அப்படியே வந்துட்டேன் நானும். இந்த கட்டுக்கு அடுத்த கட்டு கூகுள் மேப் சொல்லிச்சு இந்த ரைட்லாம் அடுத்த ரைட்டுன்னு. சரி, நான் ஃபஸ்ட் ரைட்டே எடுத்து பார்க்கலாம் பார்த்தேன். சரி, கொஞ்சம் தூரம் போனோடனே இன்னொரு ரைட் எடுத்து உள்ளே போனோம். பார்த்தா அந்த வழியாக இன்னொரு வழி. இது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ரெண்டு சைடு ஃபுல்லாக மரம், ஒரு பிரிட்ஜ் வேறு இருந்துச்சு. இதான் இந்த பிரிட்ஜ் தான், சூப்பராக இருந்துச்சு. தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும், ஃபுல்லாமே ஏன்னா ஒரு கிராமம் மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சீனரி ஓகே, கிளைமேட் ஓகே, பர்ஃபெக்டாக இருக்கும். நல்ல ஒரு கிளைமேட். நான் வந்து மட்ட மத்தியானத்தில் போயிட்டேன், நீங்கள் வந்து போகிறதா இருந்தால் கொஞ்சம் ஏர்லியராக போங்க, இல்லைனா இல்லை கொஞ்சம் தள்ளி போங்க, ஈவினிங் டைமில் போங்க. ஸோ வந்து அப்போ தான் வெயில் இருக்காது. அப்படி இன்னி கொஞ்சம் உள்ளே பண்ணி ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போனால் அது வந்துடும். இதான் நம்ம கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. இது இன்னொரு வழி, சைடில் தான் டேம் அந்த இது இருக்குது, தண்ணி ஓடுற இடம் பாருங்கள் தெரியுது உங்களுக்கு. நம்ம அப்படியே வண்டியை நிப்பாட்டிட்டு ப்ளாக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து ரீச் ஆகிட்டோங்க. கரெக்டாக அந்த இதில் தான் இருக்கோம், அந்த அணைக்கட்டில் தான் இருக்கோம். பின்னாடி தெரியுது உங்களுக்கு. இப்போ தான் வந்து ரீச் ஆனேன். வர வழியில் ஆடியோ ப்ராப்ளம் ஸோ அதெல்லாம் இருந்துச்சு. வந்து ஆடியோ வந்து நான் வந்து பேக் வாய்ஸை கொடுக்குற மாதிரி இருக்கும், அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ தான் வந்து ரீச் ஆனால் ஆனால் அந்த வழியில் மாறி போயிட்டேன். அந்த வழியில் வந்து நான் குழி தோண்டி போட்டுருந்தாங்க, அந்த வழியில் வர முடியல. ஸோ வந்து அப்படி இந்த கொண்டேன். அப்படி கீழே பார்த்தீங்கன்னா பேண்ட் அந்த இருக்குது, தெரியுது உங்களுக்கு. தரமாக இருக்குது வியூ, தெரியும். அப்படி பேக் கேமரா சம்பி அந்த வியூ பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுது உங்களுக்கு.
நான் வந்து அங்கே ஒரு அந்த ஒரு வழி இருக்கு நினைக்கிறேன், மூணு வழி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த வழியாக வந்தோம், ஸோ அப்படி வந்திருந்தால் அந்த வழியாக வந்திருக்கலாம். அங்கே வந்து குழி தண்ணி போட்டுருந்தாங்க, எனக்கு தெரில, வர முடில. ஸோ வந்து இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு தோணுது. எல்லாம் அப்படியே குளிச்சுட்ருக்காங்க. ஆமாம், அந்த பக்கம் வந்திருந்தா வேணால் தண்ணியில் ஏதாவது கால் வச்சுருக்கோம். சரி வேணாம், எப்படியும் நான் தனியாக தான் வந்து. இங்கே பாருங்க, அப்படி மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட வாங்க, எல்லாம் வர மோஸ்ட்லி வீக்கெண்டில் வந்து கூட்டமாக இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். இப்போ யாரும் அவ்வளோக்கா க்ரௌடு இது அவ்வளோக்கா இல்லை, இப்படின்னா எப்படி தெரியுது அவங்களுக்கு. நான் அப்படியே இந்த செல்ஃபி ஸ்டிக்கை வச்சு ஷூட் பண்ணிருக்கேன், முன்னாடி கையில் பிடிச்சா அப்படி ஷூட் பண்ணுவேன். நான் வந்து நல்லா இல்லை, வேண்டர் வித் ஏர் வேண்டர் வேண்டர் வேண்டர். நீங்க எந்த ஊரா ப்ரோ? என்ன படிக்கிறீங்க? இங்க எப்படி மோஸ்ட்லி க்ரௌட் இப்போ இருக்குமா இல்லை வீக்கெண்டில் க்ரௌட் இருக்குமா? தண்ணி அவ்வளோதானா கோயிலில் திறந்துருவாங்க? தண்ணி வரும் முதல்ல தண்ணி தான் இப்போ. இது சிறுவாணி ஏரியா தானே? ஆ சிறுவாணி. நொய்யல்னு சொன்னாங்க, எல்லாம் ஒன்று வந்துருச்சு. நம்ம அப்படியே இந்த ஊர் பசங்களாம் வந்திருந்தாங்க, பிரியாணி போகிறாங்க தெரியல, அவங்க மூணு பேர் போயிட்டுருக்காங்க. அவங்க வந்து கேட்டிருந்தாங்க என்ன சேனல் யூடியூப் சேனல் அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னா சரி ஓகே சேனல் நேம் சொல்லுங்கன்னாங்க. அப்போ நானே சேனல் நேம் அடித்து கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேன்னு சொன்னாங்க. அவங்க இந்த லோக்கல் தானாமா? இது இதுதான் அந்த சிறுவாணி வந்து சிறுவாணி நொய்யல் ரிவர் ரெண்டும் சேம் தான். அந்த இது வந்து திறந்து விட தண்ணி தான் இது. இன்னும் வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கெல்லாம் இன்னும் திறந்து விட்ருவாங்க நம்ம தண்ணி. இது கம்மி தண்ணியோட ஃப்ளோ வந்து கம்மியாக தான் இருக்குது. இன்னும் வீக்கெண்டில் கொஞ்சம் தண்ணி திறந்து விட்ருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. வீக்கெண்டில் இன்னும் க்ரௌடாக இருக்கும். மோஸ்ட்லி நான் பார்த்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லன்ச் இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்டு நான் வந்து தனியாக தான் வந்திருக்கேன். வேணால் மேபி வேணால் நெக்ஸ்ட் டைம் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம், வேணால் ஃப்ரெண்ட்ஸ் கூட வேணால் வரலாம். அந்த ரெண்டு பேர் வந்திருந்தாங்களா? ரெண்டு பசங்க நல்லா பேசினாங்க. அவங்க தான் எங்கள் ஸ்கூல் தான் படிக்கிறாங்களாம்மா, இங்கே லோக்கல் தானாம்மா. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியாச்சு. நம்மகிட்டையும் வந்து கேட்குறாங்களே, ஒரு சந்தோஷமாக இருக்குது மனதுக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நம்பருக்குள்ள. ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாள் வந்து கண்டிப்பாக ரீச் கிடைக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக என்னோடய ஸ்டிக்கையும் ஃபோனையும் பார்த்தோன்னே யூடியூப் சேனலா ப்ரோ அப்படின்னு கேட்டாங்க. பரவாயில்ல, இந்தளவுக்கு கேட்குறாங்களே. ஒன்று யாராவது ஒருத்தர் கேட்டால் கூட அது வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், அதனால் ரொம்ப ஹாப்பி. பரவாயில்ல, இங்கே வந்து ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்ச மாதிரி. அவன் தான் சொன்னாங்க இந்த மாதிரி சண்டேஸில் தான் க்ரௌடாக இருக்கும், தண்ணி ஓப்பன் பண்ணி விடும் அப்படின்னாங்க. அப்படியே பின்னாடி உங்களுக்கு தெரியுதா தண்ணி போயிட்டு இருக்கு?
அப்படியே மெதுவாக அப்படியே சவுண்டு நல்லாயிருக்கு. ஆனால் என்ன வெயில் கொஞ்சம் அடிக்குது பரவாயில்ல. கீழே போகிற வழி இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து தான் போயிருக்கலாம். அந்த பக்கம் வந்து வழி இல்லாதனால வந்து இந்த கிட்டே இந்த பக்கம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க கேட்டு. ஸோ வந்து போக முடியாது. கேட்டால் வரலான்னாங்க, ஆனால் வந்து க்ளோ கேட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கனால போக முடியாது அப்படின்னாங்க. கீழே போக முடியாது, சரி இந்த வழியாக போய் பார்ப்போம். அங்கே வழி தெரியுது அவங்களுக்கு, அந்த வழியாக அப்படியே இறங்கி வந்தாச்சு வந்தாச்சு கீழே வந்தாச்சு அப்படியே அப்படியே பின்னாடி தெரியுது அவங்களுக்கு. அங்கே போய் போ பரவாயில்ல. கல்லாம் போட்டுச்சுக்காங்க யார் க்ரௌடை விரும்புகிறவங்க வீக்கெண்டில் வரலாம். அப்படி இல்லை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னா வந்து வீக் டேஸ் வரலாம். தண்ணி வந்து சண்டே கொஞ்சம் நல்லா திறந்து விடுவாங்களாம். ஸோ வந்து ஒரு ஹிட்டன் பிளேஸ்னே சொல்லலாம். கோயம்புத்தூரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே ஃபுல்லாக பின்னாடி தெரியுது அவங்களுக்கு, பின்னாடி ஃபுல்லாக அப்படியே இதாக இருக்குது, தண்ணி இல்லாமல் இருக்குது. அது ஃபுல்லாக தண்ணியாக தான் இருந்துச்சாமா, தண்ணி திறந்து விட்டால் வந்து ஃபுல்லாக இருக்குது, அதனால் வந்து ஃபுல்லாகிடும். இப்போ வந்து கம்மியாக தான் இருக்குது. மேலே ஏறி வந்தாச்சு. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருந்துச்சு. அப்படியே வந்தால் மரத்தடியில் அப்படியே ஒரு கோவில் இருந்துச்சு. என்ன சாமின்னு தெரியல கரெக்டாக. தண்ணி வேறு எடுக்க மாட்டேன். நல்லா சும்மையில் ஒரு வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம் இருந்துச்சு. இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சளவுக்கு வந்து ஈவினிங் டைமில் வாங்க, இல்லைனா காலையில் நேரத்தில் வாங்க. நான் வந்து லூஸ் மாதிரி கிளம்பி ஒரு மணிக்கு வந்து ரீச் ஆகி இங்கே வந்து கரெக்டாக மணி உழைப்பேன். கரெக்டாக வந்து 2:30 ஆச்சு மணி டைம் வந்து. ஒரு மார்னிங்காக ஒரு 7 to 10 சம்திங் அந்த ரேஞ்சில் வாங்க. அப்போ வந்து வெயில் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் வாங்க, வெயில் போனதுக்கப்புறம் வாங்க. வெயில் நேரத்தில் வந்தீங்கன்னா ரொம்ப வெயிலாக இருக்குது. ஃபுல்லாக வந்து மெயின்லேருந்து ஒரு ரைட் எடுக்கணும். நான் வந்து அது எல்லாமே மோட்டோவில் பேசியிருப்பேன், இருந்தால் அதில் வீடியோ ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. நான் என்ன பண்ணுறது, என்ன கருமனே தெரியல. சி கோயிலுக்கு கொண்டு பேசக்கூடாது. அது என்னன்னே தெரில, அது வந்து கரெக்டாக ரெக்கார்ட் ஆக மாட்டேது. மைக் அடாப்டர் வரணும்னா என்ன பண்ணுறது, மைக் அடாப்டர் வந்து எவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னு உங்களுக்கு தெரியும். மைக்கில் ப்ராப்ளம் என்னன்னு தெரியல, வீட்டுக்கு போய் செக் பண்ணால் தான் தெரியும். அது பண்ணால் தான் வந்து அடுத்த விளாகே நான் வந்து போட முடியும், இல்லைன்னா அடுத்த விளாக் வந்து மேக் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ் கூட வாங்க, ஃபேமிலி கூட வாங்க, தனியாக மட்டும் வந்துடாதீங்க. பரவாயில்ல, நான் தனியாக இருக்கேன்னு நினச்சேன். அவங்க ரெண்டு பேர் என்ன பசங்க வந்தாங்க, அவன் வந்து யூடியூப் சேனலா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிட்டு அவங்க அப்படியே கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. அவங்க தான் அந்த வழியெலாம் சொன்னாங்க கீழே போகிறக்கு. ஓகே, அப்படியே இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே இங்கேருந்து கிளம்பிடலாம். கரெக்டாக டைம் 2:30 ஆச்சு. அப்படி மெதுவாக கிளம்ப நல்லா கரெக்டாக இருக்கும்.
சரி ஓகேங்க, வீடியோ ஏதாவது என் பண்ணிக்கிறேன். ஸ்பாட் வந்து இந்த ஸ்பாட்டை லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். நேம் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை சாவடி அணைக்கட்டுன்னு இருக்கும், நீங்கள் மேப்பில் போட்டாலே வரும். எதுக்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன், தெரியாமல் செக் பண்ணி பாருங்கள். பொதுப்பணித்துறை சித்திரை சாவடி அணைக்கட்டு அணையின் மொத்த நீளம் சம்திங் அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க, அடி எத்தனை அடி இதெல்லாம் போட்டிருக்காங்க. வீடியோ அப்படி இந்த ஸ்பாட்லேருந்து என் பண்ணிக்கிறேன், நல்ல ஒரு ஸ்பாட்டு, விட்டு போக மனசில் இருந்தாலும் போய்தாகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதாக தோணுது, பார்க்கலாம் இல்லை. இல்லைனா தனியாக தான் வந்துருக்கு, அதனால் வந்து பேச்சு துணைக்கூட யாரும் இல்லை. ஓகே, இந்த அளவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். வேறு வந்து ஃபுல்லாக வந்து இங்கே ரொம்ப கொஞ்சம் ஆழமானது தான் போட்டிருக்காங்க, நம்மளுக்கு வேறு அவ்வளோக்கா நீச்சல் தெரியாது, ஏதோ என்னை கப்பா தெரிய அளவுக்கு நீச்சல் தெரியும்னு வச்சுக்கோங்க. அங்கே ஃபுல்லாக குளிச்சுட்ருக்காங்க. சரி ஓகேங்க, அப்படியே வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். டாடா, பை பை, டேக் கேர். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராவது புதுசாக வீடியோ பார்த்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரீச் ஆகும். பைக்கிங்காக நிற்கிது பின்னாடி, நிற்கிது தான் நிற்கிது. அப்படியே நீங்கள் வந்து பார்க் பண்ணிக்கலாம், அந்த வழியில் போனால் பார்க் பண்ண முடியாது, முன்னாடியே பார்க் பண்ணிட்டு போகணும். ஓகே ஓகேங்க, மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள், லொக்கேஷன் இருக்குது. இந்த மாதிரி வந்து ஹிடன் பிளேஸான கண்டுபிடிச்சி தேடி வந்தவங்க வந்து வீடியோ போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஓகே நான் பை, அப்படி கிளம்பலாங்க. ஓகே டாட்டா, பை பை, டேக் கேர். இந்த வீடியோ எதுவும் பண்ணிக்கிறேன், மறக்காமல் தமிழ்க்கு புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகனை தட்டி விட்டுருவாங்க. சரி ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.